கொரோனா வைரஸ் கோவிட் நைன்டீன் அவுட் பிரேக் வந்ததுலேருந்து நம்ம லாக்டவுன் மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மெஷர்ஸ் வந்து டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸை எவ்வளவு தூரம் பாதிக்கும்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அதுக்காகவும் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு மெடிக்கல் செலவுக்காகவும் நிறைய ஃபண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் இப்போ சமீபத்தில் தல அஜித் அவர்கள் ஒரு பெரிய அமௌண்ட் இந்த கொரோனா வைரஸ் அவுட் பிரேக்காக அவர் ஃபண்ட் பண்ணியிருக்காரு அதாவது பிஎம் கேஷ் ஃபண்ட்ல வந்து ருபீஸ் ஃபிஃப்டி லேக்ஸும் சிஎம் ரிலீஃப் ஃபண்ட்ல ருபீஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் அண்ட் ஃபெஃப்சி ஒர்க்கர்ஸ்க்கு ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து டொனேட் பண்ணிருக்காரு இந்த கெஸ்ட் பல பேர் வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இவ்வளோ தூரம் இவ்வளோ இறங்கி வந்து செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அதோடு சேர்ந்து நிறைய பேர் இவரோட இந்த கெஸ்டருக்கு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டுருக்காங்க செலிபிரிட்டிஸ் ஒவ்வொருத்தரும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட ஹெல்ப்பை வந்து செஞ்சுட்டு வராங்க நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அவர்கள் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுத்துருக்காரு சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு அண்ட் அதோடு சேர்ந்து ஃபெஃப்சிக்கு வந்து டென் லேக்ஸ் கொடுத்துருக்காரு அண்ட் ஃபெஃப்சி யூனியனுக்கு வந்து நிறைய பேர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸ் வந்து பாதிக்கக்கூடாது அப்படின்னுக்காக விஜய் சேதுபதி டென் லேக்ஸ் ரஜினிகாந்த் அவர்கள் ஃபிஃப்டி லேக்ஸ் சூர்யா ஃபேமிலி டென் லாக்ஸ் அண்ட் இவங்களோட சேர்ந்து பல பல செலிபிரிட்டிஸ் டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸ்க்கு பிஎம் கேஷ் ஃபண்டுக்கும் சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கும் அவங்களால முடிஞ்ச தொகையை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க செலிபிரிட்டிஸோட இந்த கெஸ்டர் பார்த்துட்டு நிறைய பேர் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இது ஒன்னா சேர்ந்து நம்ம ஃபைட் பண்ணி துரத்தி விடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் எல்லாருமே இருக்காங்க டொனேஷனோட சேர்ந்து சேஃபா இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை இந்த மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்டே ஹோம் சேவ் லைஃப்